திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த 13 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் அம்மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த 6 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள், 6 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி ஆசிரியர்கள், 1 மெட்ரிக் பள்ளி ஆசிரியர் என 13 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது, பாராட்டு சான்றிதழ், வெள்ளிப்பதக்கம் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகேஷ் வழங்கி கௌரவித்தார். கால்நடைகளுக்கான தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 4 நாள் சிறப்பு தடுப்பூசி முகாம் நேற்று முதுமலையில் தொடங்கியது. வளர்ப்பு கால்நடைகளிலிருந்து வனவிலங்குகளுக்கு எவ்வித நோய் தொற்றும் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வரும் 10 தேதி வரை இந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தை சுற்றியுள்ள மசினக்குடி, மாயார், சிங்காரா, வாழைத்தோட்டம், சிறியூர், சொக்கநல்லி உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள 4,500 மேற்பட்ட கால்நடைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்படும் என கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி நேற்று இரவு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. பங்கு தந்தையர்கள் உள்ளிட்டோர் மட்டுமே சமூக இடைவெளியுடன் இதில் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29 தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். அகில இந்திய ஆயுர்வேத மையம் மற்றும் ஆஸ்திரேலியாவின் NICM மேற்கு சிட்னி பல்கலைக்கழகம் இடையே ஆயுர்வேத கல்வி இருக்கையை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் காணொலி காட்சி மூலம் கையெழுத்தானது. இதில் அகில இந்திய ஆயுர்வேத மையத்தின் இயக்குநர் தனுஜா நிசாரி, மேற்கு சிட்னி பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் பார்னே குளோவர் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தில் புதிய கல்வி இருக்கை, கல்வி மற்றும் ஆயுர்வேத ஆராய்ச்சி நடவடிக்கைகளை கூட்டாக மேற்கொள்ளுதல், பாடத்திட்டங்களை உருவாக்குதல், கல்வி வழிகாட்டுதல்களை உருவாக்குதல் போன்றவைகள் இடம்பெறும். மேலும் ஆயுர்வேதம் குறித்த பயிலரங்கம், கருத்தரங்கம், மாநாடு ஆகியவற்றையும் இந்த இருக்கை நடத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2022 தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் சொந்த தொழில் தொடங்க காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் நிதியுதவி வழங்கியுள்ளது. இதன் மூலம் கோவாவைச் சேர்ந்த 9 பெண்கள் நிலையான சுய வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். ஆடை தைத்தல், அழகு நிலையம் போன்ற தொழில்களை அவர்கள் விரைவில் தொடங்க உள்ளனர். பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் ஒவ்வொருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா போஸ்ட் கட்டண வங்கி மற்றும் LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனம் கூட்டாக இணைந்து வீட்டுக்கடன் வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளன. இதன் மூலம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் 4.5 கோடிக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் வீட்டுக்கடன்களை பெறலாம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி தனது 650 கிளைகளிலும், LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனம் 136,000 மையங்களிலும் இந்தியா முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுக்கடன்களை வழங்கவும் முடிவு செய்துள்ளது. 2 லட்சம் தபால் ஊழியர்கள் மைக்ரோ ATM மற்றும் பயோமெட்ரிக் கருவிகளுடன் புதுமையான முறையில் வீடுகளுக்கே சென்று வங்கி சேவைகளை அளித்து வருகின்றனர். LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் வீட்டுக் கடன்களை வழங்குவதிலும் தபால் ஊழியர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள். பாஸ்போர்ட் சேவைகள் தொடர்பாக வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி கோவேந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பாஸ்போர்ட் சேவை தொடர்பான கேள்விகளை கேட்டு விளக்கம் பெற்றனர். முதலாவது நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாட்ஸ்அப் மற்றும் இதர ஊடகங்கள் வழியாக கலந்தாய்வில் பங்கேற்றனர். இத்தகைய கலந்தாய்வு கூட்டம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும் என மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி முத்தரசநல்லூரில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாதம் மற்றும் கொரோனா தடுப்பு தொடர்பான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன், அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ் துரைராஜ், முத்தரசநல்லூர் ஊராட்சி மன்ற குழு தலைவர் ஆதிசிவன், அந்தநல்லூர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கோகிலா, திருச்சி கள விளம்பர உதவியாளர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு வாகனம் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது.